exercise 2.12 first problem let b greater than 0 and b not equal to 1 x plus y equal to b power x in logarithmic form also state the domain and the range of the logarithmic function அதாவது நம்ம ஏற்கனவே இதே மாடல் பார்த்திருக்கோம் அப்படின்னா y equal to a power x அப்படின்னு நம்ம question கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம டெஃபினேஷன்ல பார்த்தோம் y equal to a power x இதை வந்து லாகரிதமிக் ஃபார்மாக நம்ம கன்வெர்ட் பண்ணும் அப்போ என்ன பண்ணோம்னா லாக் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அங்கே ரைட் சைடில் ஏ வந்து பேஸாக இருக்குது அது வந்து நம்ம லெஃப்ட் சைடில் லாகுக்கு பேஸாக போடணும் லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அதே தான் இப்போ என்னன்னா ஏக்கு பதிலாக பி இருக்குது அவ்வளோதான் அப்போ என்ன ஆகும் பாருங்க லாக் ஒய் பேஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் இதான் லாகரிதமிக் ஃபார்ம் வேற எதுவுமே இல்லை சரிங்களா இது எடுத்துட்டோம் ஒரு மார்க்கு அடுத்தது இதோட டொமைன் ரேஞ்சு கேட்குறாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க டொமைன் வந்து ஆக்சுவலாக 0, ∞ வரணும் ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் வரணும் ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக இந்த வேல்யூ இங்கே வரணும் 0, ∞ இங்கே வரணும் அதாவது டொமைன் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல லாகுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம் இப்போ இதான் ஒய் தான் ஆக்சுவலாக சரிங்களா ஒய் தான் அவங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுத்தது கரெக்டாக தான் அது சரிங்களா அதாவது ஒய் நம்ம இங்கே டொமைன் எடுத்து இங்கே லாகு லாக் ஆஃப் ஒய் இருக்கு இல்லையா அந்த ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுக்குறன்றது தான் டொமைன் எந்த வேல்யூ கொடுக்குன்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் கொடுக்குறோம் லாகுக்கு நெகட்டிவ்க்கு லாக் கிடையாது இப்போ லாக் மைனஸ் ஒன் லாக் மைனஸ் டூ அந்த மாதிரினா வேல்யூ கிடையாது சரிங்களா பாசிட்டிவ் தான் நம்ம கொடுக்கணும் அப்போ 0 to ∞க்குள்ளே எதுனாலும் கொடுக்கலாம் அதான் டொமைன் ஆனால் நமக்கு வர ஆன்சர் இருக்கு இல்லையா அப்போ நம்ம லாகுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கான ஆன்சர் தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸுக்கு ஒன்னு கொடுத்தாருன்னா எக்ஸுக்கு டூ கொடுக்குறேன்னு வச்சுங்க அப்போ ஒய் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர் அப்போ எக்ஸுக்கு டூன்னு கொடுத்தேன் இல்லையா அது வந்து டொமைன்னு சொல்லுவோம் நம்ம டூ கொடுத்தனால வர ஆன்சரை ரேஞ்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம 0 to ∞ ஆன்சர் கொடுத்தா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ரியல் நம்பர் வரும் ரியல் நம்பர்னா எது வேணாலும் வரும் ப்ளஸ் மைனஸ் ரேஷன் நம்பர் இரேஷன் நம்பர் எது வேணாலும் வரும் அதுதான் ரியல் நம்பர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சிடுச்சு அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் கம்ப்யூட் லாக் ஆஃப் 27 பேஸ் 9 மைனஸ் லாக் ஆஃப் 9 பேஸ் 27 அதாவது ஒரு சிலர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க சம்ஸை எப்படி வேணாலும் நம்ம போடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல்ல லாக் 27 பேஸ் 9 இதோட வேல்யூ முதல்ல சிம்ப்ளிஃபை பண்ணுறாங்க என்னென்னா முதல்ல அந்த 27 த்ரீ க்யூப்னு எழுதுகிறாங்க லாக் 3³ பேஸ் 9 இந்த 3³னா பவர் ரூலில் வச்சு இந்த 3 9னா முன்னாடி வந்துடும் அப்போ 3 log 3 பேஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு சரி பொதுவாக நமக்கு லாகில் அதாவது லாக் வேல்யூ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் நம்ம ஈஸியாக சிம்ப்ளை பண்ணலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 இருக்கு இல்லையா அதை 9 power 1/2 அப்படின்னு எழுதுறாங்க 3 ஆக்சுவலாக 9 power 1/2னா தெரியுமா ரூட் 9 தான் 9 power 1/2 ரூட் 9 என்ன வேல்யூ 3 அப்போ 3க்கு பதிலாக சரிங்களா 3க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா 9 power 1/2 இப்போ திரும்ப அந்த பவர் வந்து மறுபடியும் முன்னாடி கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு என்ன ஆகிடும் பாருங்க ஏற்கனவே 3 இருக்குது இந்த ஒரு 1/2 வந்தால் 3/2 லாக் 9 பேஸ் 9 இப்போ இது வந்து இதோட வேல்யூ வந்து 1மா அதாவது லாகோட வேல்யூ பேஸோட வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்தால் லாகே பேஸே அப்படின்றத வேல்யூ வந்து 1 ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா லாக் 9 பேஸ் 9 இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடுது ஏற்கனவே வெளியில் என்ன இருக்குது 3/2 இருக்குது 3/2 × 1 வந்து 3/2 அப்போ இதோட வேல்யூ இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ கண்டுபிடிச்சேன் லாக் ஆஃப் 27 பேஸ் 9ஓட வேல்யூ வந்து 3/2 ஸோ இதே மாதிரி செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம் செகண்ட் டேர்ம் என்னென்னா லாக் 9 பேஸ் 27 ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சேஞ்ச் த பேஸ் ரூல் பேஸ் ரூல்னா தெரியுங்களா இருந்தால் நமக்கு தெரியும் இப்போ லாக் 9 பேஸ் 27 எப்படி எழுதலாம் 1/2 நல்லா கொஞ்சம் 1/2 இந்த பேஸை இதே மாற்றிக்கலாம் எப்படின்னா லாக் 9 பேஸ் 27 இருக்கு இல்லையா அதை 27 பேஸ் 9 அப்படின்னு மாற்றிக்கலாம் ஓகேங்களா மாற்றிக்கலாம் மாற்றினா என்ன வருதுன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம் அது வந்துருச்சு பாருங்கள் லாக் 27 பேஸ் 9 அப்படின்னு அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இருந்தால் 3/2 கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணலாம் 3/2 1/3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/3 நீங்கள் நார்மலாக நம்ம போன சம் போன ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்ட மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணி போடலாம் போட்டாலும் இதே 2/3 தான் வரும் இல்லை இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் பண்ணிக்கலாம் அதாவது சேஞ்ச் த பேஸ் ரூல் வச்சுக்கிட்டு பேஸும் லாக் வேல்யூ ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/3 எழுதிக்கணும் கரெக்டுங்களா ஸோ 2/3 அவ்வளோதான் இப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுமா தான் ஆன்சர்மா இப்போ லாக் 27 பேஸ் 9 மைனஸ் லாக் 9 பேஸ் 27 என்ன பண்ணலாம் 3/2 மைனஸ் 2/3 ஒன்றும் இல்லை எல்சிஎம் வந்து டினாமினேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள் 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 9 - 4 அப்போ 5/6 இஸ் ஆன்சர் ஸோ இதை தான் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம் அடுத்தது தேர்ட் சம் தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் லாக் எக்ஸ் பேஸ் 8 ப்ளஸ் லாக் எக்ஸ் பேஸ் 4 ப்ளஸ் லாக் எக்ஸ் பேஸ் 2 ஈக்குவல் டு 11 சால்வ் அப்படின்னு சொன்னாலே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க இங்கே ப்ரூஃப் தட்டு கிடையாது எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுவோம் சரி முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா
log x base 8 இருக்கல அது வந்து பேஸ் ரூல வச்சு என்ன பண்றாங்கனா பேஸிய லாக் வேல்யூ மாத்திக்கலாம் அதாவது log 8 base x log 4 base x log 2 base x அப்படினு சொல்லிட்டு மாத்திக்கலாம் equal to 11 அடுத்து பாருங்க இந்த 8 வந்து log 2 cube base x அப்படி எழுதலாம் அதே மாதிரி இங்க 4 வந்து log 2 square base x இது வந்து எதுவும் பண்ணல log 2 base x இந்த log 2 cube இருக்கல அந்த cube வந்து முன்னாடி வந்தா என்ன ஆகும் அந்த பவர் ரூல் யூஸ் பண்ணினா 3 log 2 base x அதே மாதிரி இங்க 2 பவர் ரூல் முன்னாடி வந்தா 2 log 2 base x plus log இப்போ இதல இருந்து காமனா எதை எடுத்துலாம் அப்படினு பாத்தீனா log 2 base x வெளிய எடுத்துலாம் எடுத்துட்டா என்ன வரும் பாருங்க அது 1 by sorry 1 by log 2 base x வெளிய எடுத்துடா 1 by 3 plus 1 by 2 plus 1 equal to 11 இத ஆட் பண்ணினா சிம்பிளை பண்ணினா LCM வந்து 6 எடுத்துக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த 2 கிராஸ் பண்ணினா 2 plus இந்த 3 கிராஸ் பண்ணா 3 plus இங்க பைல எதுமே இல்லனா அப்ப அந்த 6 ஏமே கிராஸ் பண்ணனும் இந்த LCM எடுத்த 6 ஏ கிராஸ் பண்ணினா 6 அப்போ ஆட் பண்ணினா 11 by 6 னு வரும் இந்த 11 by 6 மல்டிப்ளை இருந்து அந்த பண்ணா டிவைட் ஆயிடும் டிவைட் ஆச்சுனா என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆயிடும் 6 by 11 வந்துரும் சோ இந்த 11 11 அடிச்சிரலாம் 11 11 அடிச்சிரலாம் இப்போ என்ன வந்திருக்கு ஆன்சர் 1 by log 2 base x equal to 6 னு வந்திருக்கு கரெக்ட்டுங்களா ரைட் அடுத்த ஸ்டெப் பாருங்க இத திரும்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பேஸ் ரூல திரும்ப ரிவர்சல் யூஸ் பண்றாங்க அதாவது log 2 base x னுக்குல அத log x base 2 னு மாத்திக்கறாங்க x அப்படியே இது பண்ணிக்கறாங்க இப்போ அவ்வளவுதாம்மா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிን பாத்தீனா இப்போ x ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும் இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் அங்க பாருங்க log y base b equal to 6 னு இருந்தா இது எப்படி எழுதலாம் தெரியுமா y equal to இந்த பேஸ் வந்து அங்க ரைட் சைடுல பேஸ் b பவர் 6 னு எழுதிக்கலாம் அதே தான் அங்க பாருங்க இங்க x இருக்கு லெஃப்ட் சைடுல x equal to இங்க பேஸ் வந்து 2 இருக்குல அது 2 அந்த சைடு பண்ணா பேஸ் ஆயிடும் அப்ப 2 பவர் 6 னு எழுதுவோம் 2 பவர் 6 னா 64 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16 2 சார் 32 32 2 சார் 64 சரிங்களா 2 பவர் 6 ஓட வேல்யூ வந்து 64 தேர்ஃபோர் x ஓட வேல்யூ வந்து 64 இதுதான் சொல்யூஷன் அடுத்து 4th ப்ராப்ளம் சால்வ் இது அதே தான் சால்வ் தான் x ஓட வேல்யூ தான் log 2 பவர் 8 x பேஸ் 4 equal to 2 log 8 பேஸ் 2 அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ முதல்ல லெஃப்ட் சைடுல என்ன பண்ணோம் அந்த 2 பவர் 8 x னு இல்ல அது அப்படியே பவர் வந்து உள்ள கொண்டு வந்துரும் பவர் ரூல் யூஸ் பண்ணி 8 x into log 2 base 4 அதே மாதிரி இந்த log 8 base 2 னு இல்ல இந்த 8 2 cube னு எழுதலாம் இந்த 3 அப்படியே பவர் கொண்டு வந்தா ஆக்சுவலா இது ஆல்ரெடி ஒரு அது 2 க்கு பவர் தான் இருக்கு ஆக்சுவலா 2 க்கு பவர் அந்த 3 உள்ள கொண்டு வந்தா 3 log 2 னு வரும் 3 log 2 base 2 னு வரும் நல்லா புரிஞ்சீமா 3 log 2 base 2 வரும் ஆக்சுவலா இங்க பாருங்க log value base value ரெண்டும் சேம் இருந்தா value 1 இல்லீங்களா log a base a அப்படினா value 1 அப்ப log 2 base 2 னா value 1 அப்ப என்ன ஆகுதுனா 2 cube தான் answer நல்லா புரிஞ்சு நமக்கு LHS ல லெஃப்ட் ரைட் சைடுல 2 cube இருக்கு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க 8 x log of இந்த 2 இருக்கு இல்லையா அந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணனா 4 root 4 னு எழுதலாம் root 4 னா 4 power 1 by 2 னு எழுதலாம் ஏனா இந்த base log வந்து value சேம் ஆவறதுக்காக அப்ப இந்த 1 by 2 அப்படியே உள்ள பவர் கொண்டு யூஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டா ஏன்னா முன்னாடி வந்து 8x இருக்கு 8x by 2 equal to log 4 base 4 இப்ப இந்த log 4 base 4 வேல்யூ வந்து 1 மா log 4 base 4 வேல்யூ 1 இந்த 2 க்கு 8 க்கு அடிச்சா 4 வரும் அப்ப 4x equal to 2 cube right side அவ்வளவுதான் ஆன்சர் அப்ப நமக்கு என்ன வேணும் x தான் வேணும் 4 அந்த பக்கம் போனா டிவைட் ஆயிடும் 2 cube னா 8 இது சிம்பிளை பண்ணா x equal to 2 சோ சால்வ் பண்ண சொல்லிருந்தாங்க சோ x ஓட வேல்யூ வந்து நம்ம 2 அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அடுத்த ப்ராப்ளம் if a square plus b square equal to 7ab show that log a plus b by 3 equal to 1 by 2 log a plus log b அப்படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் அதாவது a square plus b square ோட வேல்யூ வந்து 7ab அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து அதை வெச்சிட்டு ஒரு ஆன்சர் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க முதல்ல அவங்க கொடுத்த கிவன் எடுத்துக்கலாம் a square plus b square equal to 7ab இதானே கிவன் சோ அதை எடுத்துக்கலாம் a square plus b square equal to 7ab adding 2ab on both side ரெண்டு பக்கமும் 2ab ஆட் பண்றோம் ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம் 2ab ஆட் பண்றோம் ஏற்கனவே என்ன இருக்கு a square plus b square plus ஒரு 2ab ரைட் சைடுல அதே மாதிரி 7ab இருக்கு அதோட ஒரு 2ab ஆட் லெஃப்ட் சைடுல இருக்குற இல்லையா a square plus b square plus 2ab ஆக்சுவலா இது a plus b whole square ஃபார்முல தானே எக்ஸ்பென்ஷன் தானே அப்ப அது என்ன பண்ணலாம் அப்படியே a plus b whole square னு எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடுல a plus b whole square ரைட் சைடுல வந்து 7ab plus 2ab ஆட் பண்ணீங்கன்னா 9ab அப்படினு வந்துரும் ஓகேங்களா ரைட் இப்போ அந்த 9 மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தறலாம் அப்ப டிவைட் ஆயிடும் இல்ல a plus b whole square by 9 equal to ab ஓகேங்களா இந்த a plus b whole square by 9 னு இருக்கு இல்லையா அத நாம என்ன பண்ணலாம்னா a plus b by 3 whole square னு எழுதிக்கலாம் ஓகே 9 வந்து 3 whole square னு எழுதிச்சு இப்போ இந்த ஸ்கொயர் அப்படியே ரைட் சைடு கொண்டு போனா நமக்கு அந்த ஸ்கொயர் அப்படியே rhs கொண்டு போனா ரூட் ஆயிடும் அப்ப ab னு இருக்குது என்ன ஆயிடும்னா
root AB இல்ல AB power 1 by 2 னு ஆயிடும் AB power 1 by 2 இப்போ பாருங்க take log on both side take log on both side ரெண்டு பக்கமும் log எடுக்கணும்னு அர்த்தம் அதான் டொமைன் டேக்கிங் log on both side னா இந்த பக்கமும் log னு போடுறோம் right side log னு போடுறோம் சோ log a plus b by 3 equal to log AB power 1 by 2 இந்த AB power 1 by 2 னு இருக்கலையா அத மறுபடியும் பவர் ரிலீஸ் பண்ணி 1 by 2 முன்னாடி கொண்டு வந்தலாம் அப்ப 1 by 2 log AB னு வந்துருதா அதுக்கு அடுத்து பாருங்க இந்த log AB மல்டிப்ளைல இருந்தா ப்ராடக்ட் ரூல் என்ன log AB னா log A plus log B னு எழுதலாம் அவ்வளவுதான் இதுதான் ஆன்சர் வேற ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிளான क्वेश्चन ஓகேங்களா சோ இத தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அதாவது log A plus B by 3 equal to 1 by 2 log A plus log B அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க சோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்த ப்ராப்ளம் அடுத்த 6th ப்ராப்ளம் பாருங்க ப்ரூவ் தட் log a square by bc plus log b square by ca plus log c square by ab equal to 0 ப்ரூவ் தட் 0 னு ப்ரூவ் பண்ணு ரொம்ப சிம்பிள் பாருங்க இது எல்லாமே பிளஸ்ல இருக்கா இப்போ log a plus log b plus log c அப்படினு இருக்கு இப்போ என்ன பண்ண இப்போ நமக்கு தெரியும் log ab னு இருந்தா இப்போ அதாவது ப்ராடக்ட்ல இருந்தா என்ன பண்ணலாம் நாம log a plus log b னு எழுதுவோம் கரெக்ட்டுங்களா அப்ப log a plus log b னு இருந்தா log ab னு எழுதலாம் இல்லையா இந்த மாதிரி நம்ம ரெண்டு டம் இருந்தா தான் எழுதலாம் மூணு டம் இருந்தா கூட எழுதலாம் log abc அப்படினு வெச்சீங்களா log abc மூணு டம் இருந்தா இத என்ன பண்ணலாம் log a plus log b plus log c இந்த மாதிரி n டம் இருந்தா கூட நம்ம எழுதலாம் ஆனா கோஷன் ரூல் அந்த மாதிரி எழுத முடியாது சரிங்களா இப்போ பாரு இப்போ இது எப்படி எழுதலாம்னா காமனா log போட்டாச்சு இது மூணுதே அப்படியே மல்டிப்ளை பண்ணாச்சு a² bc b² ca c ஒண்ணு இல்ல எல்லாமே கேன்சல் ஆயிடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் இங்க பாருங்க இதுல ஒரு b கேன்சல் ஆயிடு ஏர்னே கீழ ஒரு b டினாமினேட்டர்ல ரெண்டு b இருக்கு அப்ப b² கேன்சல் ஆயிடும் அதே மாதிரி c² இங்க ஒரு c அது c² கேன்சல் அப்ப a² கேன்சல் அப்ப என்ன வரும் log 1 வரும் log 1 ஓட வேல்யூ 0 அப்படிங்கிறது இப்ப தான் நான் சொன்னேன் log 1 ஓட வேல்யூ 0 ஓகேங்களா சோ log 1 ஓட வேல்யூ 0 அப்ப தேர்ஃபோர் ஆன்சர் வந்து ப்ரூவ் தட் வந்து 0 தான் ப்ரூவ் பண்ண சொல்லிருந்தாங்க சோ நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம 0ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம்